ஹை ஃபேமிலி, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஸோ டிஎன்பிசி குரூப் ஃபோர் எக்ஸாமுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துருச்சு. வாங்க இதில் என்னென்ன பண்ணணும் எல்லாத்தையும் கிளியராக சொல்லிடுறேன், பார்த்துக்கலாம். ஸோ எச்சரிக்கை கொடுத்துருப்பாங்க, அது ஃபுல்லாக படிச்சுக்கோங்க, டவுன்லோட் லிங்க் இருக்கும், பார்த்துக்கோங்க. ஓகே, ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து 150 ரூபாங்க, நார்மல் ஃபீஸ் வந்து 100 ரூபா இருக்கும், அது பார்த்துக்கலாம் சரிங்களா. விண்ணப்பதாரர்கள் பதிவு கட்டணமாக ₹150 மட்டும் செலுத்தி தங்களது அடிப்படை விவரங்களை நிறந்தால் தான் ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த எக்ஸாம் ஃபீஸ் வந்து 100 ரூபா இருக்கும் சரிங்களா. 5 வருஷத்துக்கு உங்களுக்கு எக்ஸாம் எழுதலாம் அந்த 150 ரூபா கட்டினீங்கன்னா. ஓகே, ஃபஸ்ட்டு இருக்கிற போஸ்டிங்ஸ் பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு வந்து கிராம நிர்வாக அலுவலர் சரிங்களா, அதோட பதவி குறிப்பு பார்த்தீங்கன்னா 2025. ஸோ பணியின் பெயர் மற்றும் பணிக்குறியீட்டு எண் தமிழ்நாடு அமைச்சு பணி குறியீட்டு எண் 050. காலி பணியிடங்கள் 397 ஓகேங்களா. 4 முன்கொணரப்பட்ட காலி பணியிடங்கள் உட்பட ஓகே. சம்பள ஏற்ற முறை வந்து கீழே போட்டிருப்பாங்க, பார்த்துக்கலாம். ஸோ இளநிலை உதவியாளர் ஓகேங்களா, பிணையமற்றது, பதவி குறியீடு எண் 2600. தமிழ்நாடு அமைச்சு பணி தமிழ்நாடு நீதி அமைச்சு பணி 2688, 2688 போஸ்டிங் இருக்குது. முன்கொணரப்பட்ட காலி பணியிடங்கள் உட்பட ஓகே. இளநிலை உதவியாளர் பிணையம் பதவி குறியீடு எண் 2400, அதுவும் அதிலே தான் வருது. வரி தண்டலர் நிலை 1 பதவி குறியீட்டு எண் 2500. இது எல்லாமே அந்ததிலே அந்த கேட்டகரியில் வந்துச்சு. ஸோ 104 39 இருக்குது. அடுத்தது பாருங்கள், நில அளவர் பதவிக்குறியீடு, தமிழ்நாடு நில அளவை மற்றும் நில பதிவேடுகள் சார்நிலை பணி சரிங்களா. இதிலேருந்து வரைவாளரும் வந்துடுவாங்க. கே 509 74 சரிங்களா. அடுத்தது பார்த்தீங்கன்னாக்க தட்டச்சர், தமிழ்நாடு அமைச்சு பணி தமிழ்நாடு நீதி அமைச்சு பணி தமிழ்நாடு தலைமை செயலக பணி தமிழ்நாடு சட்டமன்ற பேரவை செயலக பணி 1901 போஸ்டிங்ஸ் இருக்குது. ஸோ இது எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னாக்க இந்த டாப் 7 பார்த்தீங்கன்னா சேலரிஸு 19,500 62,000 நிலை 8 சரிங்களா. அடுத்தது பாருங்கள், சுருக்கெழுத்து தட்டச்சர் நிலை 3 தமிழ்நாடு அமைச்சு பணி தமிழ்நாடு நீதி அமைச்சு பணி 784 போஸ்டிங்கு 20,600 65,500 வரையும் சரிங்களா. மொத்தம் போஸ்டிங் 6491 சரிங்களா, 6491 போஸ்டிங் இருக்குதுங்க, வேறு லெவலுங்க, கெத்து காட்டுறாங்க. ஸோ தயவு செஞ்சு நம்ம 5000 வரும்னு நினச்சோம், பட் 6491 வந்திருக்குது. ஸோ விட்டுறதுக்கு நல்லா படிங்க. இதில் வந்து ரொம்ப முக்கியமாக இருந்ததுனாக்கா இன்றைக்கி டேட் ஆஃப் நோட்டிஃபிகேஷன், இன்றைக்கி லாஸ்ட் டேட் வந்து 14 அதாவது ஜூலை மாதம். நீங்கள் அமௌண்ட் பேமெண்ட் முடிக்கிறதுக்கு வந்து 16-7 லாஸ்ட் டேட்டு, பார்த்துக்கோங்க. ஸோ எதாக இருந்தாலும் இன்றைக்கி இல்லை இந்த 1 வீக்கில் முடிச்சிருங்க, எதாக இருந்தாலும் அப்ளை பண்ணுறதுலாம். எழுத்து தேர்வு என்னைக்குனாக்க 1/9/2019 முற்பகல் காலையில் மேட்ச் சாரி காலையில் நடக்கும். காலைல 10 மணிலேருந்து 1 மணி வரைக்கும் 3 மணி நேரம் எக்ஸாமு, 200 கொஸ்டின் சரிங்களா. ஸோ இதில் வந்து அதான் நீங்கள் வந்து ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து 150 ரூபா, நான் அதுக்கப்புறம் ஃபீஸ் வந்து குரூப் ஃபோர் எக்ஸாம் ஃபீஸ் வந்து 100 ரூபா சரிங்களா. ஸோ இதில் வந்து தேர்வு கட்டணம் சலுகை சொல்லிட்டு போட்டிருக்காங்க, யாருக்கெல்லாம் ஃப்ரீ இருக்கும் என்னதுன்ட்டு அதை பார்த்துக்கோங்க தேவையானவங்க சரிங்களா. தேர்கண்ணம் வந்து நீங்கள் ஆன்லைன்லேயே பண்ணலாம், அதான் பெஸ்ட்டு உங்களுக்கு, அதிலே பண்ணிக்கோங்க. மற்றபடி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது, அதையும் பார்த்துக்கோங்க. ஸோ தகுதிகள் கொடுத்துருக்காங்க, பார்ப்போம் வாங்க. வயது வரம்பு 1/7/2019, அதாவது 1/7/2010 அன்று உள்ளபடி அன்றைக்கி உங்கள் வயசு என்ன இருக்கணுமோ இந்த இது கிராஸ் பண்ணிருக்கணும் சரிங்களா. குறைந்தபட்ச வயது பூர்த்தி அடைந்து இருக்க வேண்டும் அப்படி சொல்லிட்டுருக்காங்க. ஆதி ஆத்தியா பாப்பா மீபிவா சீமா, ஆஹா எனக்கு தமிழில் சுத்தமாக தெரியாதே, சரி பரவாயில்ல. 21 வயசு மினிமம் ஏஜு, மேக்ஸிமம் வயசு 40 வயசுங்க. இணையோர் வந்து பார்த்தீங்கன்னாக்க 21 வயசு மினிமம், மேக்ஸிமம் வயசு 30 வயசு சரிங்களா. இதாக சொல்லியிருக்காங்க விஏவுக்கு. ஸோ விஏவுக்கு வயசு 21 அவ்வளோதான் சரிங்களா. 1/7/2019 அன்றைக்கி உங்களுக்கு 21 வயசு கம்ப்ளீட் ஆகி எடுக்கணும் சரிங்களா. இப்போ எப்படின்னா 20 வயசு நடந்து 20 வயசு 9 மாதம் அப்படின்னு இருந்தாலும் அக்செப்ட் பண்ண மாட்டாங்க, 21 கம்ப்ளீட் ஆகுது மட்டும்தான் புரிஞ்சுக்கோங்க விஓவுக்கு ஓகே. ஓகே, வேறு என்ன இருக்குது ரொம்ப முக்கியமாக வந்து கிராம நிர்வாக அலுவலர் பதவிக்கான வயது வரம்பு சலுகை கொடுத்துருக்காங்க, அதையும் பார்த்துக்கோங்க ஓகேவா. பிற வகையினருக்கான சலுகை கொடுத்துருக்காங்க, வயது வரம்பு அன்றுள்ளபடி அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஓகே, இது எதுக்குரியது
இளநிலை உதவியாளர் பிணைமாற்றது பிணைய பிணையமற்றது இளநிலை உதவியாளர் பிணையம் வரி தண்டலர் நிலை ஒன்று நில அளவலர் நில அளவர் வரைவாளர் தட்டச்சர் மற்றும் சுருக்கெழுத்து தட்டச்சர் நிலை மூணு ஆகிய பதவிகளுக்கு. இவங்க எல்லாருக்கும் வயசு என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா 18 வயசு மினிமம் இருக்கணுங்க. நல்லா பார்த்துக்கோங்க, விஓவுக்கு மட்டும்தான் 21 வயசு மினிமம், பட் இதுக்கு எல்லாமே 18 வயசு மினிமம் பார்த்துக்கோங்க. 1/7/2019 உங்களுக்கு 18 வயசு முடிஞ்சிருக்கணும், நல்லா புரிஞ்சுக்கோங்க. மேக்ஸிமம் ஏஜ் சொல்லிருக்காங்க பார்த்துக்கோங்க, 35 வயசு 32 30 35 வயசு, சரிங்களா? அந்த இந்த கேட்டகரி ஏற்ற மாதிரி பார்த்து வச்சுக்கோங்க, வீடியோ பாஸ் பண்ணி பார்த்துக்கோங்க, ஓகேவா? ஸோ இந்தந்த இது கேட்டகரிக்கு என்னென்ன இருக்குது சொல்லிருக்காங்க, ஓகே. மற்ற சலுகைகளையும் கொடுத்துருக்காங்க. கிராம நிர்வாகம் பார்த்தீங்கன்னாக்கா குறைந்தபட்ச பொதுக்கல்வி தகுதி, அதாவது பள்ளி இறுதி வகுப்பில் 10ஆம் வகுப்பு அல்லது அதற்கு சமமான கல்வி தகுதியில் தேர்ச்சி பெற்று மேல்நிலை பள்ளி கல்வி அல்லது கல்லூரி கல்வி படிப்பில் சேர்வதற்கான தகுதி பெற்றிருத்தல் வேண்டும். இளநிலை உதவியாளர் பிணையமற்றது இளநிலை உதவியாளர் பிணையம் வரி தண்டலர் நிலை ஒன்று நில அளவர் வரைவாளர் இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா குறைந்தபட்ச பொதுக்கல்வி தகுதி, அதாவது பள்ளி இறுதி வகுப்பில் 10ஆம் வகுப்பு அல்லது அதற்கு சமமான கல்வியில் தேர்ச்சி பெற்று மேல்நிலை பள்ளி கல்வி அல்லது கல்லூரி கல்வி படிப்பில் சேர்வதற்கான தகுதி பெற்றிருத்தல் வேண்டும். தட்டச்சருக்கு பார்த்தீங்கன்னாக்க குறைந்தபட்ச பொதுக்கல்வி தகுதி, அதாவது பள்ளி இறுதி வகுப்பில் 10ஆம் வகுப்பு அதே கண்டம் சொல்கிறாங்க. அரசு தொழில்நுட்ப தட்டச்சர் தட்டச்சு தேர்வில் கீழ்கண்டவாறு தேர்ச்சி: தமிழ் மற்றும் ஆங்கிலத்தில் முதுநிலை, தமிழில் முதுநிலை மற்றும் ஆங்கிலத்தில் இளநிலை, ஆங்கிலத்தில் முதுநிலை மற்றும் தமிழில் இளநிலை அப்படின்றக்கெல்லாம். குறிப்பு: தட்டச்சர் தெரிவு முறை முதலில் இனம் 1 குறிப்பிட்டுள்ள தொழில்நுட்ப கல்வி தகுதியுடைய விண்ணப்பதாரர்கள் முதலில் தெரிவு செய்யப்படுவர். இனம் 1 இல் குறிப்பிட்டுள்ள தொழில்நுட்ப கல்வி தகுதியுடைய விண்ணப்பதாரர்கள் கிடைக்கப்பெறாவிடில் இனம் 2 குறிப்பிடப்பட்டுள்ள தொழில்நுட்ப கல்வி தகுதியுடையவர்கள் தெரிவு செய்யப்படுவர். இனம் 1 மற்றும் 2 குறிப்பிட்டுள்ள தொழில்நுட்ப கல்வி தகுதியுடைய விண்ணப்பதாரர்கள் கிடைக்கப்பெறாவிடில் இனம் 3 குறிப்பிடப்பட்டுள்ள தொழில்நுட்ப கல்வி தகுதியுடையவர்கள் தெரிவு செய்யப்படுவர். சுருக்கெழுத்து தட்டச்சர் குறைந்தபட்ச பொதுக்கல்வி, அதை 10வது முடிச்சிருக்கணும். அடுத்து இந்த 3 கேட்டகரி: தமிழ் இங்கிலீஷ், அதில் தமிழ் முதல்நிலை அல்ல இங்கிலீஷில் இளநிலை, அதுமாதிரி முடிச்சிருக்கணும், சரிங்களா? அதான் ஃபஸ்ட்டு இல்லை செகண்டு இல்லைனாக்கா ஃபஸ்ட்டு செகண்டு சொல்லியிருக்காங்க. குறிப்பு: இடைநிலை தரச்சான்றிதழை முதுநிலை தரத்திற்கு இணையானதாக கருத இயலாது. அது ரொம்ப முக்கியமாக இருந்தங்க, பார்த்துக்கோங்க. இடைநிலை தரச்சான்றிதழை முதுநிலை தரத்திற்கு இணையானதாக கருத இயலாது, நோட் கொடுத்துருக்காங்க, பார்த்துக்கோங்க, சரிங்களா? கல்வி தகுதி தொழில்நுட்ப கல்வி தகுதிகளுக்கான இறுதி முடிவு அறிவிக்கப்பட்ட தேதி, மாற்றுத்திறனாளிகள், ஆதரவற்ற விதவைகள் மற்றும் முன்னாள் இராணுவத்தினர் உள்ளிட்ட சிறப்பு இடஒதுக்கீட்டின் கீழ் கோரும் உரிமைகளுக்கான தகுதிகள் இவ்வறிவிக்கை நாளன்று இருக்க வேண்டும். 14/6/2019 அன்றுபடி, சரிங்களா? டேட்டு பார்த்துக்கோங்க, ரொம்ப முக்கியமானது. கணினியில் சான்றிதழ் படிப்பு தகுதி தட்டச்சர் மற்றும் சொற்களுக்கு தட்டச்சர் நிலை 3 பதவிகளுக்கு, சரிங்களா? தமிழ் மொழியில் தகுதி நாளிட்ட அறிக்கை என்று விண்ணப்பதாரர்கள் போதுமான தமிழ் அறிவு பெற்றிருக்க வேண்டும். 14/6/2019 அப்போ பார்வை தரம் 3 அல்லது அதற்கு மேம்பட்ட தரம், சரிங்களா? ஓகே. பிணையத்தொகை: இப்பதவியில் பணியமர்த்தப்படும் ஒவ்வொருவரும் அவர் பணியில் சேரும் நாளிலிருந்து 1 மாத காலத்திற்குள் பிணையத்தொகை ரூபாய் 2000 ஓகேங்களா செலுத்த வேண்டும். பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர், பிற்படுத்தப்பட்ட இஸ்லாமிய வகுப்பினர் மற்றும் மிகவும் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர் அவங்களாம் வந்து 1000 ரூபா கட்டணுங்க, ஓகேங்களா? ஆதி திராவிடர், ஆதி திராவிடர் அருந்ததியர் மற்றும் பட்டியல் பழங்குடியினர் ஆகியோர் பிணைத்தொகையை ஏதும் செலுத்த தேவையில்லை. மேல் இருக்க அமௌண்ட்டை செலுத்த தவறினால் அந்நம்பர் பணியிலிருந்து நீக்கம் செய்யப்படுவார், அதையும் பார்த்துக்கோங்க. நியமனத்திற்கு பின் இருப்பிடம் கிராம நிர்வாக அலுவலர் பதவிக்கு மட்டும். இப்பதவியில் பணியமர்த்தப்படும் ஒவ்வொருவரும் அவர் பொறுப்பிலிருக்கும் கிராமத்திலேயே அவர் அப்பதவியில் பொறுப்பிலிருக்கும் காலம் வரை தொடர்ந்து வசிக்க வேண்டும். யா, வெரி குட். பிணையத்தொகை இளநிலைக்கு சலுகைகள் கொடுத்துருக்காங்க. ஓகே, எக்ஸாம் பேட்டர்ன் கொண்டோம். எழுத்துத் தேர்விற்கான பாடத்திட்டம் கொள்குறி வகை ஓஎம்ஆர் மெத்தட், சரிங்களா? ஒற்றை தேர்வுத்தால் 10ஆம் வகுப்பு தரம்
பொது அறிவு ப்ளஸ் திறனறிவு தேர்வு ப்ளஸ் பொது தமிழ் அல்லது பொது இங்கிலீஷ் பொது ஆங்கிலம். கடவுளே வச்சு செய்து அதாங்க. ஜென்ரல் ஸ்டடிஸ் வந்து 75 கொஸ்டினும், மேக்ஸ் வந்து 25 கொஸ்டினும், ஜென்ரல் தமிழ் இல்லை ஜென்ரல் இங்கிலீஷ்னு ஒரு கொஸ்டின் இருக்கும் சரிங்களா. ஒன்று ஜென்ரல் எப்படி இருக்குன்னா, ஜென்ரல் தமிழ் ப்ளஸ் மேக்ஸ் ப்ளஸ் பொது அறிவு இருக்கும், இல்லாக்கா ஜென்ரல் இங்கிலீஷ் ப்ளஸ் மேக்ஸ் ப்ளஸ் ஜென்ரல் சயின்ஸ் இருக்கும். இதுதான் ஓகே. மொத்தமாக 200 கொஸ்டின், 3 மணி நேரம் எக்ஸாமு, மொத்தம் 300 மார்க். எப்படி 300 மார்க்னா ஒரு கொஸ்டினுக்கு 1.5 மார்க். இதில் வந்து மினிமம் கட் ஆஃப் வந்து 19 கொடுத்துருப்பாங்க, அதெல்லாம் நம்பாதீங்க. நம்ம பசங்களாம் வேறு லெவலில் எக்ஸாம் எழுதுறதால கண்டிப்பாக 170 ப்ளஸ் கட் ஆஃப் இருக்கும் சரிங்களா. 180 வந்தால் கூட ஆச்சரியப்படுத்திக்கலிங்க, பார்த்துக்கோங்க. தெரிவு செய்யும் முறையில் உங்களுக்கு தெரியும், எதுங்க ஒரு தடவை பார்த்துருவோம். எழுத்து தேர்வில் பெறும் மதிப்பெண்களின் அடிப்படையில் விண்ணப்பதாரர்களின் உத்தேச பட்டியல் தேர்வாணைய வலைதளத்தில் சான்றிதழ்கள் பதிவேற்றம் செய்வதற்கு தேர்வாணைய இணையதளத்தில் வெளியிடப்படும். சான்றிதழ்களின் சரிபார்ப்பிற்கு பின்னர் தகுதியான விண்ணப்பதாரர்கள் அவர்கள் சார்ந்த பிரிவு காலி பணியிடங்கள் ஆகியவற்றின் அடிப்படையில் பதவி அலகு துறை ஒதுக்கீட்டின் பொருட்டு அவர்களின் தரவரிசையின்படி கலந்தாய்வில் பங்கேற்க அனுமதிக்கப்படுவர் சரிங்களா. பொதுவான தகவல்கள் இதெல்லாம் உங்களுக்கே தெரியும், தேவையான விஷயம் தான் படிச்சுக்கோங்க. ஓகே, வேறு என்ன இருக்குது ரொம்ப முக்கியமான விஷயம்? ஓகே, இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்ச கண்டிஷன் தான். எப்படி அப்ளை பண்ண உங்களுக்கே தெரியும், வெப்சைட்டில் போய் பண்ணோம். ஓகே, கரெக்டான மெயில் ஐடி வச்சுக்கோங்க, கரெக்டான ஃபோன் நம்பர் வச்சுக்கோங்க, ரெகுலராக யூஸ் பண்ணுங்கள் ஓகேங்களா. அதான் ரொம்ப முக்கியமானது. எக்ஸாமில் என்ன எடுத்துரும் என்ன எடுத்துகிட்டு வரக்கூடாது அதெல்லாம் சொல்லியிருக்காங்க. ஆவணங்கள் எப்படி பதிவேற்றணும் சொல்லிட்டு அதையும் சொல்லியிருக்காங்க சரிங்களா. இணைக்கல்வி தகுதிக்கான அரசாணைகள் தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையத்தின் இணையதளத்தில் உள்ளன. எனினும் விண்ணப்பதாரர்கள் இத்தேர்வுக்கு விண்ணப்பிக்கும் போது இணைக்கல்வி தகுதிக்கான அரசாணைகள் இத்தேர்விற்கான விளம்பர அறிவிக்கை வெளியிடப்பட்ட நாளிலோ அல்லது அதற்கு முன்போ இணையக்கல்வி ஏதேனும் இருப்பின் அது குறித்த தகவலை விண்ணப்பத்தில் தெரிவித்தும் மேலும் சான்றிதழ்கள் பதிவேற்றம் செய்யும் போது அவ்வரசாணைகளையும் சேர்த்து சமர்ப்பிக்க வேண்டும். இவ்வாறு செய்ய தவறினால் விண்ணப்பதாரரின் விண்ணப்பம் நிராகரிக்கப்படும். இத்தேர்வின் விளம்பர அறிவிக்கை நாளிற்கு பின்பு வெளியிடப்பட்ட இணைக்கல்வி தகுதிக்கான அரசாணைகள் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது சரிங்களா. நோட்டிஃபிகேஷன் மின்னாட்டு கட்டி தான் உங்களுக்கு அக்செப்ட், அதாவது சர்டிஃபிகேட்ஸ்லாம் அக்செப்ட் பண்ணிப்பாங்க. நோட்டிஃபிகேஷன் அப்போ வந்து எதுவும் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க, அதை தெரிஞ்சுக்கோங்க. கே மாவட்டம் அரியலூர் செந்துறை உடையார்பாளையம் மைய எண் கொடுத்துருக்காங்க. சென்னை சென்ட்ரல் கொடுத்துருக்காங்க. அண்ணா நகர், அரும்பாக்கம், அசோக் நகர், அயனாவரம், எழும்பூர், கீழ்ப்பாக்கம், கொளத்தூர், அங்கம்பாக்கம், பெரம்பலூர், புரசைவாக்கம், திருவல்லிக்கினி, வடபழனி, வில்லிவாக்கம், சென்னை வடக்கு, ஜார்ஜ் டவுன், ராயபுரம், திருவொற்றியூர், தண்டையார்பேட்டை, வண்ணாரப்பேட்டை, தெற்கு கோயம்புத்தூர், கடலூர் சிதம்பரம், காட்டுமன்னார் கோயில், குறிஞ்சிப்பாடி, நீவேலி, பண்ருட்டி, திட்டக்குடி, விருத்தாச்சலம், புவனகிரி, ஓகே, வேப்பூர், தருமபுரி, திண்டுக்கல், ஈரோடு, காஞ்சிபுரம், கன்னியாகுமரி, கரூர், கிருஷ்ணகிரி, மதுரை, நாகப்பட்டினம், நாமக்கல், நீலகிரி, பெரம்பலூர், புதுக்கோட்டை. அப்பா போயிட்டே இருக்குதுப்பா, போதும் முடியல கண்டென்ட்டுக்கு வாங்க. ஃபோன் நம்பர்லாம் கொடுத்துருக்காங்க. ஓகே, கண்டென்ட்டுக்கு வந்துட்டோம். சிலபஸ் சரிங்களா. சிசிஎஸ்சி 4 ஓகே. ஜென்ரல் ஸ்டடீஸ் டாபிக்ஸ் ஃபார் அப்ஜெக்ட் டைப் ஜென்ரல் சயின்ஸ், நேச்சர் ஆஃப் யூனிவர்ஸ், ஜென்ரல் சயின்டிஃபிக் லாஸ், இன்வென்ஷன்ஸ் அண்ட் டிஸ்கவரிஸ், நேஷனல் சயின்டிஃபிக் லேபரட்டரிஸ், மெக்கானிக்ஸ் அண்ட் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மேட்டர், ஃபிசிக்கல் குவான்டிட்டி, ஸ்டாண்டர்ட்ஸ், இதெல்லாம் அப்படி தான் இருக்குது. கெமிஸ்ட்ரி மாறல, பாட்னி மாறல, ஜுவாலஜி மாறவில்லை, கரண்ட் அஃபேர்ஸ் கண்டென்ட்ஸும் மாறவில்லை, ஜாகிரபி கண்டென்ட்டும் மாறவில்லை, ஹிஸ்ட்ரி மாறவில்லை. குப்தாஸ், டெல்லி, சுங்தாஸ், முகல்ஸ், மரத்தாஸ், விஜயநகரம், பாமனிகிடம், சவுத் இந்தியன் ஹிஸ்ட்ரி, கல்ச்சரு, ஹெரிட்டேஜ், கேரக்டர்ஸ் ஆஃப் இந்தியன் கல்ச்சர், யூனிட்டி, ஓகே அப்பா, சந்தோஷம், ஹிஸ்ட்ரி வரைக்கும் மாறல, இந்தியன் பாலிட்டி சத்தியமும் மாறல, அப்படியே தான் இருக்குது. இந்தியன் எக்கனாமி அப்பா அதே தான் இருக்குது. இந்தியன் நேஷனல் மூட் ரினேசன்ஸ் எமர்ஜென்ஸ் அப்பா அதுவும் அப்படியே தான் இருக்குது. ஆப்டியூடு ஏ இதுவரையும் பிரச்சனை இல்லை, இதுக்கப்புறம் தான் பிரச்சனை பார்ப்போம். பாட்டியே அப்படி தான் இருக்குது நினைக்கிறேன். சேம் கண்டென்ட்டு கொஞ்சம் கொஞ்சம் மாறல, கிராமர் தானே, கிராமரை மாற்ற முடியாது, அதனால் அது அப்படியே இருக்குது. கடவுளை அப்பா ஐ திங்க் சிலபஸ் மாறலன்னு நினைக்கிறேன்.
எஸ் ஐம் ஆஃப் லைஃப் மன்ஸ் ரிச் நேஷனேட்டர் இங்கிலீஷ் வாட்ச் ஸ்னேக் மேன் ஹீக்கல் ஆஃப் டு அவுட்டர் ஸ்பேஸ் டு வர மார்னிங் சாலண்ட் நம்பர் 116 த சாலிட் ரீப்பர் பி த பெஸ்ட் ஓ கேப்டன் மை கேப்டன் லவ் அண்ட் பி மெரி இயர் த டோன்ட் குவிட் அப்பாலஜி பி கிளாட் யுவர் ரோசிஸ் ஆன் யுவர் ஃபேஸ் எஸ் ஓ நாட் ஃபார் மை இன்கம் பர் மதர் ஆக்சுவலி ஒரு 4 நாளைக்கு முடியும் நான் ஒரு வீடியோ போட்டதில் சிலபஸ் அதே சிலபஸ் தான் ஒன்றும் பிரச்சனை இல்லை சந்தோஷமாக நிம்மதியாக படிங்க புது புக்கு கிடையாது பழைய புக்கு தான் கொடுத்துருக்காங்க சிலபஸாக வேறு லெவலுங்க சந்தோஷமாக இருக்குது ரொம்ப ரொம்ப சந்தோஷம் வேறு த மைண்ட் இஸ் வித்வுட் ஃபியர் சாலிட் ட்ரிப்பர் கோயிங் ஃபார் அவுட் சம் ஆஃப் லைஃப் பி த பெஸ்ட் ஆனர் மோர் 16 கொஷின்ஸ் ஆன் பயோகிராஃபி கொடுத்துருக்காங்க மகாத்மா காந்தி ஜவஹர்லால் நேரு சுபாஷ் சந்திர போஸ் இளங்கலர் கல்பனா சாவ்லா சலீம் அலி ராஞ்சி அஃப் ஜான்சி வெரி குட் வெரி குட் அப்போ எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது இதெல்லாம் பார்க்குறப்ப அப்போ இங்கிலீஷ்லேயே 80 மார்க் ரெடியாக இருக்குது மாடல் மில்லினியர் செல்ஃபிஷியன்ட்டு போப்ரைசரு கோபாலகிருஷ்ண கோகிலு ஆதிஷி தேஷ்பாண்டே அமெரிக்கன் இங்கிலீஷ் பிரிட்டிஷ் இங்கிலீஷு பாட்சி அதுவும் மாறவில்லை அப்படியே தான் இருக்குது கொஞ்சம் கூட மாற்றம் இல்லை சந்தோஷமாக இருங்க என்ஜாய் பண்ணுங்கள் ஆனால் ஒரே ஒரு விஷயங்க 6th, 9th, 11th புது புக்கில் இருக்கிறது அதாவது 6th, 9th ஆச்சும் 11th புக் கூட விட்டுருங்க 6th, 9th புது புக்கில் இருக்கிற இங்கிலீஷ் கண்டென்ட்டை ஃபுல்லாக முடிச்சிருங்க நான் உங்களுக்கு கண்டிப்பாக நான் வீடியோ போடுறேன் ஓகேவா புது புக் வீடியோஸ் நான் கண்டிப்பாக கொடுக்குறேன் கவலைப்படாதீங்க டிஸ்கவரி பைக்கிங் இன்க்ளூஷன் கிரானி கிரானி ப்ளீஸ் கோ மை ஹேர் வித் ஃப்ரெண்ட் டு கண்டி இட் பேட் டு இந்தியா மை நேட்டிவ் லேண்ட் ஐ டேக்கர் த ஜூ நோ மென் ஆர் ஃபார் இன் லவ் அண்ட் பி மேரி இயர் த அப்பாலஜி ஃபிளைங் ஒண்டர் ஆஃப்டர் அவுட் பெஸ்ட் ஃபார் மார்னிங் பி த பெஸ்ட் இஸ் லைஃப் பட் ட்ரீம் மன்ஸ் ரைஸ் த நேஷன் யூனிட் இங்கிலீஷ் பட் ஸ்னேக் த மேன் ஹீ கில்ட் வேறு லெவல் தமிழுக்கு அப்படியே தாங்க இருக்குது சிலபஸில் மாற்றலிங்க சந்தோஷமாக இருக்குங்க நல்லா அப்படிங்க என்ஜாய் பண்ணுங்கள் அடுத்து வர நாட்கள் நியர்லி 75 டேஸ் நினைக்கிறேன் பச்சி பட்டையை கலப்புங்க ரெகுலராக டெஸ்ட் எழுதுங்க ஓகேங்களா அதான் ரொம்ப முக்கியம் வந்து டைப் ரைட்டிங் ஷார்ட் ஹேண்ட் கொடுத்துருக்குறாங்க என்னென்னு பார்த்துக்கோங்க இதெல்லாம் நம்மளுக்கு ஐடியாவே இல்லை எனக்கு என்னென்னு தெரியாது கோச்சிக்காதீங்க ஸோ அப்ட்ராக்ட் டாக்குமெண்ட்ஸ் ஃபார்மெட் கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன் சரிங்களா சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி மவுண்ட் ஆஃப் மெட்ராஸ் ஓகே பப்ளிகேஷன் ஆஃப் ரிட்டன் எக்ஸாமினேஷன்ஸ் ரிசல்ட்ஸ் December 2019 ரிசல்ட் வரும்னு சொல்லியிருக்காங்க சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் January 2020 சொல்லியிருக்காங்க கவுன்சிலிங் பிப்ரவரி மாதம் சொல்லியிருக்காங்க இந்த எக்ஸாம் பாஸ் ஆனீங்கன்னா அடுத்த வருஷம் பிப்ரவரி மாதம் போஸ்டிங்கோட உட்காந்துருப்பீங்க ஸோ தயவு செஞ்சு நல்லா படிங்க என்ஜாய் பண்ணுங்கள் இதுக்கு மேலே ஏதாச்சும் டவுட்னா கீழே கமெண்ட்டில் கொடுங்க ஆனால் அந்த வீடியோவில் நான் சொல்லியிருந்த கண்டென்ட் திரும்ப கேட்டிங்கன்னா ரிப்ளை பண்ண மாட்டேன் வீடியோ முழுசாக பார்த்துட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஓகேவா பை டேக் கேர் ஹாப்பி நிம்மதியாக இருங்கப்பா புது புக்கு இல்லைன்ட்டு சந்தோஷமாக இருங்க பை